எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜு, நான் ஹைதராபாத்ல இருந்தா பேசுறேன். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சம்பவம். பிரியங்கா ரெட்டி, அ 26 இயர் ஓல்ட் உமன், வாஸ் ரேப்ட் அண்ட் பர்ன்ட் அவுட். கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஆனா எதுவுமே பண்ண முடியாது இல்ல? ஆமா, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? இது என்ன பெரிய விஷயமா விட்டுதல்? அப்படிதான் நாங்க எல்லாருமே இருக்காங்க. கரெக்டா, கவர்மெண்டே அப்படிதான் இருக்கு. என்னங்க இதை விட பெரிய விஷயம் நடந்து தெரியுமா? தமிழ்நாடுல 2 மாசம் குழந்தை வாஸ் ரேப்ட் வென் ஹர் ஃபாதர் அண்ட் மதர் வாஸ் நாட் தேர் இன் ஹோம். அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போனா வீட்டுக்கு சாப்பாடு, அதனால வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வரணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விட்டு போனாங்க. ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டான். 2 மாசம் குழந்தை. கொஞ்சம் அதோட வலியை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் உணர்வுகளை யோசிச்சு பாருங்க, அந்த வலி எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்பும் கூட 1.5 நாள், 1.5 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த நியூஸே நம்மளுக்கு தெரிஞ்சது, போலீஸ்க்கு தெரிஞ்சது. அப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? பிக் பாஸ். என்னது பிக் பாஸ்? முகின் ராவ், லாஸ்லியா, என்ன நடக்க போகுது, இப்படி தாங்க இருந்தோம். அதாங்க உண்மை, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ரங்காரெட்டி, அர்ஜுன் ரெட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரியங்கா ரெட்டி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நான் பிரியங்கா ரெட்டிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னா இல்ல, ஜஸ்டிஸ் ஓட அசிஃபா கேள்விப்பட்டீங்கல்ல. எத்தனை பேர், எத்தனை பேர் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் நாங்க என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. என்னன்னு தெரியுமா? அந்த உறுப்பை அறுத்துருவாங்க. பாகிஸ்தான்ல தூக்கு, பங்களாதேஷ்ல தூக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ரேபிஸ்ட்க்கு ஒவ்வொரு தண்டனை இருக்குங்க. ஆனா இந்தியால அந்த இடத்துல என்னன்னு தெரியுமா? பிளாங்க், நத்திங், ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இந்த ரேபிஸ்ட்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்காங்க, இந்த தப்ப பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏங்க எப்படி, எனக்கு புரியல. இல்லாட்டி இந்த ரேபிஸ்ட்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறாங்களா? அப்படிதாங்க இருக்கும் கண்டிப்பா. எஸ், அப்ப இல்லைன்னா எதுக்குங்க இந்த ரேபிஸ்ட்ல கவர்மெண்ட் வேலை? இல்ல இல்ல, அப்ப தண்டனை கொடுங்க. என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியுமா? அவன் உறுப்பை அறுத்துறதாங்க. இந்த இந்தியாவில புது தண்டனை, புது ரூல்ஸ் கொண்டு வரணும். எவெல்லாம் ரேப் பண்றானோ பிடி பட்டுட்டான், அவனை செத்த அறுத்துருவேன் அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு ரேபிஸ்ட்க்கு வரணுங்க. அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? இந்தியன் கவர்மெண்ட் அந்த ரூல்ஸை கொண்டு வரணுங்க. இன்னும் கொண்டு வரலனா எங்கெங்க கொண்டு வர போறாங்க நீங்க நினைக்கீங்களா? எவ்வளவோ நடந்துருச்சு, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் தட்னு சொல்லிட்டு தே வில் லீவ்ங்க. நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் இந்தியா. பட் இஃப் நாட், ஐ எம் டேம் ஷுர் திஸ் வில் கண்டினியூ பை த ரேபிஸ்ட், பிகாஸ் தே ஆர் ஃப்ரீ அண்ட் மோர். இதுக்கு மேலே நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ், நம்ம அக்கா தங்கச்சி அம்மா பார்த்துருக்கோங்க. ஒரு பெண், நம்மளுக்கு அக்கா இருக்காங்க, நம்மளுக்கு அம்மா இருக்காங்க, நம்ம தங்கச்சி இருக்காங்க, அவங்களாம் நம்ம பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி இந்த ரேபிஸ்ட் ஏன் பார்க்க மாட்டேங்காங்க தெரியல. அந்த காம வெறி, அந்த காம வெறியில் அலையிறாங்க. அந்த காம வெறி அவங்கள படுத்துகிற பாடு, அவங்க சொகங்க, அதான் தெரியுமா? அவங்க சொகத்தை அனுப்பிச்சுட்டு போகிறாங்கங்க. கஷ்டப்படுறது ஃபீலிங்ஸ்ங்க, வாயால் வார்த்தையால் வராது, அது சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் புரியும், ஒவ்வொரு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது கண்டிப்பாக புரியும். இந்த சொசைட்டி எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் மோர் தென் இம்பார்ட்டன் ஆஸ் அ உமன். இந்த சொசைட்டி நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் அ உமன். யூ நோ வாட் டு டூ, வாட் டு திங்க் ஆல் அபவுட் கவர்மெண்ட். தே வில் டூ, தே வில் டூ. நான் பண்ணுவேன்டா, நீ என்னடா பண்ணுவ, உன்னால என்ன, அப்படிதாங்க இருக்காங்க. சீரியஸா சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆ, அந்த பிரியங்கா ரெட்டியோட அவங்க ஃபேமிலிக்கு எங்க என்ன சொல்ல போறீங்க? இந்தாங்க 2 லட்சம் அப்படின்னு சொல்லிதானே கொடுக்க போறீங்க? அந்த பிரியங்கா ரெட்டி அக்காவுக்கு அவ்வளவுதான் வேல்யூவா நான் கேட்கேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த நாட்டில் எவ்வளவு வேல்யூ தெரியுமா? யூனோ அ கேர்ள் பவர், இஃப் அ கேர்ள் வாண்ட் டு டூ, ஷி கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் வேர் அ மென் கான் டூ. எத்தனை பெண் சாதிச்சிருக்காங்க, ஒவ்வொரு பெண்ணும் சாதிக்க தாங்க அலையிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் நம்ம ஃபேமிலி நம்ம காப்பாற்றணும், ஒவ்வொரு பெண்ணும் சாதிக்க தாங்க அலையிறாங்க. தான் சாதிக்க முடியலன்னு எத்தனை பெண்கள் வருத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஆனால் சாதிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கட்டத்தில் இந்த மாதிரி நடந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவங்க, சீரியஸாங்க, பாவங்கிறத விட அந்த ரேபிஸ்ட்க்கு தண்டனை கிடைச்சா இதுக்கப்புறம் அந்த மற்ற ரேபிஸ்ட்டுக்கெலாம் ஒரு பயம் வருங்க கண்டிப்பாக. மற்ற ரேபிஸ்ட் நம்ம இப்படி பண்ணால் நம்மளுக்கு இப்படி நடக்கும், நம்மளுக்கு இப்படி தண்டனை கொடுப்பாங்க ஒரு பயம் வருங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு ரிக்வெஸ்ட், ஆஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மீ தட் ப்ளீஸ் பிரிங் அ ரூல், கிவ் அ பனிஷ்மெண்ட் டு தோஸ் ஹூ ஆர் ரேப்பிங், பிகாஸ் இட்ஸ் இனஃப், இட்ஸ் இனஃப். வி கான்ட் கண்ட்ரோல் திஸ் என்விரான்மெண்ட், பட் வி கேன் கிவ் பனிஷ்மெண்ட் டு தட் பீப்புள் ஹூ ஆர் ரேப்பிங். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ ப்ளீஸ், இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு இந்தியன் ஆர்மியோட பையங்க, ஒரு இந்தியன் ஆர்மி பர்சனோட பையன்.
அந்த உணர்வுகள் எனக்கு இருக்கும். இந்த வீடியோ பண்ணியிருக்கேன்னா சும்மா கிடையாதுங்க, எல்லாம் உள்ளேருந்து வருதுங்க. அந்த கஷ்டம் எல்லாம் உள்ளேருந்து வருதுங்க. வெல், தேங்க்ஸ், ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ப்ரே ஃபார் பிரியங்கா ரெட்டி. தேங்க்யூ.